அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் கணித ஆசிரியர் கையேட்டில் மூன்றாவது பாடமாக நானே வகைப்படுத்துவேன் என்ற பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்தில் 10வது செயல்பாடாக அதிகம் குறைவு என்ற கருத்தை உடைய செயல்பாடு விளையாட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டினை குழந்தைகளோடு எப்படி விளையாடலாம் என்று பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். சரி, நீங்க அடிக்கடி ஒரு விளையாட்டு விளையாடலாம் விளையாடலாம்னு கேட்டுட்டே இருப்பீங்க இல்லையா? என்ன விளையாட்டு? ஓட்டப்பந்தயம். இன்னைக்கு நாம என்ன விளையாட்டு விளையாட போறோம்? ஓட்டப்பந்தயம். சரி, ஓட்டப்பந்தயம் சொல்றீங்க, அப்புறம் ஒரு 5 பக்கெட் இருக்குன்னு யாருக்காவது தோணுதா? யாருக்காவது தோணுதா? யாருக்கெல்லாம் தோணுது? ஓட்டப்பந்தயத்தை நம்ம கொஞ்சம் வித்தியாசமா விளையாட போறோம், சரியா? உங்கள்ல ஒரு 5 பேர் முதல்ல வந்து, அங்க 5 வாளி இருக்குது இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாளி பக்கத்துல நின்னுக்கணும். அந்த வாளியில இருக்கக்கூடிய தண்ணிய கையில அள்ளிட்டு வந்து அந்த வாளிக்கு நேரா இருக்கக்கூடிய பாட்டில்ல ஊத்தணும். இப்படி யாரு கையில தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி ஊத்தி பாட்டில்ல அதிகமா தண்ணி நிரப்புறாங்களோ அவங்கதான் யாரு வின்னர், சரியா? அவங்கதான் வெற்றி பெற்றவர். மறுபடியும் வேற 5 பேர் இந்த விளையாட்டை விளையாடுவோம். விளையாடுவோமா? ரைட், வாங்க, முன்னாடி வாங்க. சூப்பர். 5 பேரும் ஒவ்வொரு வாளி பக்கத்துல போய் நின்னுக்கங்க. சரி, இப்ப 5 பேரும் கவனமா கேளுங்க. நான் விசில் ஊதின உடனே உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாளியில இருக்க தண்ணிய கையில அள்ளிட்டு வந்து உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில்ல பொறுமையா ஊத்தணும், சரியா? எப்படி ஊத்தணும்? பொறுமையா ஊத்தணும், சரியா? ஊத்துவோமா? நான் விசில் மறுபடியும் ஊதின உடனே நீ ஊத்துறத நிறுத்திடணும். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரொம்ப பொறுமையா அழகா நிரப்பின தாரணிக்கு எல்லாரும் சேர்ந்து கை தட்டி பாராட்டுவோமா? வெரி குட், சூப்பர் தாரணி, பிரமாதமா பண்ண, சூப்பர். இந்த 5 பாட்டில்ல யாரு குறைவா தண்ணி ஊத்தி இருக்காங்க? கனிஷ்கா. கனிஷ்கா, சூப்பர். ஆனாலுமே அவ ரொம்ப சிறப்பா முயற்சி பண்ண இல்லையா, அவளுக்குமே எல்லாரும் நல்ல கை தட்டி பாராட்டுவோம். சரி, இப்ப 5 பேருமே ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க இல்லையா. இந்த 5 பாட்டில்ல அதிகமா இருக்கிறது எது? தாரணி ஊத்தின பாட்டில் இல்லையா. 5 பாட்டில்ல ரொம்ப குறைவான தண்ணி இருக்கக்கூடியது கனிஷ்கா பாட்டில். அதிகமா இருக்கிறது அப்படின்றது தாரணியோட தண்ணி பாட்டில், குறைவா இருக்கிறது கனிஷ்காவுடைய தண்ணீர். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதிகம் குறைவு. இப்ப இன்னொரு 5 பேர் அதே விளையாட்டை விளையாட போறோம். யார் வர்றீங்க? வாங்க, முன்னாடி வாங்க. சரி, நீங்க 5 பேரும் அப்படியே அந்த 5 வாளிக்கிட்ட வந்து நில்லுங்க பாப்போம். ரெடியா? அவங்க 5 பேரும் கரெக்டா தண்ணி அள்ளிட்டு வந்து ஊத்துறாங்களான்னு பார்த்து அவங்கள கை தட்டி உற்சாகப்படுத்த வேண்டியது நம்மளோட பொறுப்பு, சரியா? நான் விசில் ஊதின உடனே நீங்க கையில தண்ணி அள்ளிட்டு வந்து அந்த பாட்டில ஊத்தணும். ரெடியா? ரெடியா? வேகமா வேகமா, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டு. வேகமா வேகமா, thank you.
வீட்டுல ஊத்துறானா கீரை ஊத்திட்டு போறேன். வா வேக ஓடிவா. சூப்பர், எல்லாருமே ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க இல்லையா? ஆனா யார் ஜெயிச்சாங்கன்னு பாக்கணுமா இல்லையா? பாக்கணும். இந்த அஞ்சு பாட்டில்ல எந்த பாட்டில் அதிகமா தண்ணி இருக்குது? அது யாரோட பாட்டில்? கார்த்திகேயனோட பாட்டில். வெரி குட். இந்த அஞ்சு பாட்டில்ல எந்த பாட்டில்ல ரொம்ப குறைவா தண்ணி இருக்குது? எது? இதுவா அதுவா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இதுதான். வெரி குட். இது யாரோடது? ஏஞ்சல். வெரி குட். அப்ப அதிகமான தண்ணி ஊத்தி இருக்கிறது கார்த்திகேயன், குறைவா இருக்கிறது ஏஞ்சலோடது. இப்ப யாரு வெற்றி பெற்றவர்? கார்த்திகேயன் தான் ஜெயிச்சிருக்கான். நல்ல கை தட்டுங்கப்பா. சூப்பர், வெரி குட் கார்த்திகேயன். வெரி குட், வெரி குட் ஏஞ்சல். சூப்பர். எது அதிகமா இருக்கு எது குறைவா இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டோமா? சூப்பர், வெரி குட். எல்லாரும் ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. எல்லாருக்குமே பாராட்டுகள். நல்ல கை தட்டிடுங்க. சிறப்பு. அனைத்து குழந்தைகளையும் இந்த விளையாட்டுல பங்கேற்க வைக்க முடியும். அதிகம் குறைவு என்ற கணித கருத்தை இந்த விளையாட்டு மூலமா குழந்தைகளுக்கு மிக எளிமையா புரிய வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.